ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். இன் எக்ஸாம்பிள் 11.3 டு தேர்ட் சப்டிவிஷன் யூ ஹவ் டு இன்டகிரேட் 1/x log x dx. log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x வரும். அதனால் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இந்த சம்முக்கு செட் ஆகலாம். லெட் டி இஸ் ஈக்குவல் டு log x அப்படின்னு சொல்லிட்டு இந்த log x-ஐ ஒரு சப்ஸ்டியூட் பிளேயராக டீயாக மாற்றிக்கிறேன். இனிமேல் log x எனக்கு தேவையில்லை, டி தான் முக்கியமான ஆள். இதை ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன் நான், டிடி பை டிஎக்ஸ். இது ஒரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் log x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, log x-ஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், dt இஸ் ஈக்குவல் டு dx பை x. இப்போ மெயின் சம்முக்கு வாங்க. மெயின் சம் பாருங்கள், மெயின் சம் வந்து 1/x log x dx-னு இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த dx பை x இருக்குது பாருங்கள், dx பை x, அதுக்கு பதில் டிடின்னு போட போகிறேன். இன்டகிரேஷன் ஆஃப் டிடி யாருக்கு பதில், டிஎக்ஸ் பை எக்ஸுக்கு பதில். அதே மாதிரி 1/log x பதில் டி போட போகிறேன். அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா 1/t வருது. இன்டகிரேஷன் ஆஃப் 1/t டிடி, இன்டகிரேஷன் ஆஃப் 1/x log x, இன்டகிரேஷன் ஆஃப் 1/t log t. அங்கே ஆப்ரேட்டர் பார்த்தீங்க, எக்ஸ் இருந்தால் இங்கே எக்ஸ் இருக்கணும், அப்போ 1/x log x, இங்கே டி வந்தால் இங்கே டி வரணும், அவ்வளோதான். 1/t log t. அப்போ லாக்ரிதம் ஆஃப் இது பாசிட்டிவ் வேல்யூ தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு மாடுலஸ் சிம்பிள் போட்டுப்போம். அப்போ லாக்ரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டீனா நம்மளோட ஒரிஜினல் சம்மு, ஒரிஜினல்னா எக்ஸ் பார்ட்டி தான் போட்டாகணும் நீங்கள் ஆன்சரில். இப்போ லாக்ரிதம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் log x + c தான் உங்களுக்கு இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.